இயேசு கிறிஸ்துவினுடைய 10 கட்டளைகள். பிரியமானவர்களே, இயேசு கொடுத்த கட்டளைகள், அநேக கட்டளைகள் உண்டு. இந்த இயேசு நமக்கு கொடுத்த ஒரு சில கட்டளைகளை இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். என் கற்பனை, இங்கிலீஷில் மை கமேண்ட்மெண்ட்ஸ் என்று பார்க்கிறோம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அதே 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு. அவர் சில கமேண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கிறார், மை கமேண்ட்மெண்ட்ஸ் என்று இங்கிலீஷில் வாசிக்கிறோம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை, என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாக இருக்கிறான், நானும் அவனில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன். பிரியமானவர்களே, 15:10, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால், அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகள், அதில் ஒரு 10 கட்டளைகள், 10 கற்பனைகளை குறிப்பாக நாம் பார்க்க போகிறோம். அந்த 10 கற்பனைகள் தான் முக்கியமானவைகள் என்றல்ல, இயேசு கொடுத்த எல்லா கட்டளைகளையும் நான் திரும்ப திரும்ப ஆராய்ந்து யோசித்து கொண்டிருந்தேன். இயேசு கொடுத்த எல்லா கட்டளைகளையும் முதலாவது ஒரு 5 பிரிவாக பிரித்தேன். இந்த வேத பாடம், இந்த தியானம் 2 விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒன்று, நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு மறையியல் கல்லூரியில் படிக்கிறது போல, ஒரு வேதாகம கல்லூரியில் படிக்கிறது போல, இந்த சத்தியத்தை, நீங்கள் பின்பற்றுகிற விசுவாசத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தான் ஊழியம் செய்வதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, நீங்கள் அறிவிப்பதற்கு. அதனால் நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா கட்டளைகளையும் முதலாவது 5 பேரும் பிரிவுகளாக நான் பிரித்தேன். ஒன்று, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு மாத்திரம் சொன்ன கட்டளை, பொதுவான கட்டளை அல்ல, தம்முடைய சீடர்களுக்கு மாத்திரம் சொன்னார். பிரியமானவர்களே, மத்தேயு 26:36 கெத்செமனே தோட்டம், கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போகும்போது சீஷர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், நீங்கள் இங்கே உட்காந்துருங்க, நான் சற்றே போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். இது யாருக்கு கொடுத்த கட்டளை? அவருடைய சீஷர்களுக்கு மாத்திரம் கொடுத்த கட்டளை. இங்கே உட்காந்துருங்க, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். அப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளைகள் இந்த மாதிரி சீஷர்களுக்கு மாத்திரம், அந்த கழுதியை அவுத்துட்டு வாங்க, அங்கே இருவழி சந்தியில் ஒரு கழுதை கட்டியிருக்கும், அந்த கழுதியை அவுத்துட்டு வாங்க, நம்ம எல்லாரையுமே போய் கழுதியை அவுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அந்த சீஷர்களுக்கு அன்றைக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். இப்படி சில கட்டளைகள் இருக்கின்றன. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இருந்த அந்த பொது ஜனங்களுக்கு, மக்களுக்கு, திரள் கூட்டத்துக்கு சில கட்டளைகளை கொடுத்தார். ஆங்கிலத்தில் கமாண்டட் என்று, கட்டளையிட்டார் அப்படின்னு தமிழில் வாசிக்கிறோம். மத்தேயு 14:19 குறித்து கொள்ளுங்க. அங்கே வனாந்திரத்தில் நிறையா ஜனம் வந்துடுச்சு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், 5 அப்பம் 2 மீன், புருஷர் மாத்திரம் 5000 பேர், அவர்கள் எல்லாரும் வரிசை வரிசையாக
அந்த புல் தரையில் உட்காரும்படி கட்டளை இட்டார். ஆங்கிலத்தில் ஹி கமாண்டட் என்றிருக்கு. யாருக்கு இந்த கட்டளை கொடுத்தார்? அன்றைக்கு அவருடைய பிரசங்கத்தை கேட்க வந்து ஜனங்களுக்கு அந்த கட்டளை கொடுத்தார். அப்போ சில கட்டளைகள் சீஷருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட கட்டளை, சில கட்டளைகள் அன்றைக்கு அவரை தேடி வந்த பொதுமக்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட கட்டளை. மூன்றாவது, பிரியமானவர்களே, அவர் அன்றைக்கு அவரை தேடி வந்த அந்த கூட்டத்தாருக்கு அந்த கட்டளையை கொடுத்திருந்தாலும் நம்ம எல்லாரும் அந்த கட்டளையை பின்பற்றலாம். எல்லாரும் கெச்சமனைக்கு வெளியே போய் உட்காரணும், எல்லாரும் கழுதி அவுத்துட்டு வரணும்னு இல்லை, எல்லாரும் புல்தரையில் பந்தி உட்காரணும் விசா உட்காரணும் என்றால் இதே கெத்சமனையில் இயேசு ஜெபிச்சுட்டு வர்றார். சீஷரில் பார்த்து ஜெபிங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தார், அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. இயேசு அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, என்னங்க கொஞ்ச நேரமாக விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? அப்போ அவர் சொல்கிறாரு, விழித்திருந்து ஜெபம், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். சீசர்கள்ட்ட தான் சொன்னார், கெத்சமனே தோட்டத்தில் தான் சொன்னார். இங்கே உட்காந்துருங்க நான் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொன்னது சீசர்களுக்கு தனியாக கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னது சீசர்களுக்கு அவர் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு நாமும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ மூன்றாவது பிரிவு, சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இன்றைக்கு நாமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளைகள் சிலது இருக்குது. நான்காவது பிரிவு, இயேசு தம்மிடத்தில் வந்த பொதுமக்களுக்கு அந்த கட்டளையை கொடுத்தார், இன்றைக்கு அந்த கட்டளையை நாமும் பின்பற்றலாம். இயேசு தம்மிடத்தில் வந்த ஜனங்களையும் சீஷர்களையும் பார்த்து ஜனங்களை கிட்ட வரவழைத்து என்று இருக்கும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். அது தெளிவாக இருக்கும். அந்த திரள் கூட்டத்தையும் கூட்டி சீஷர்களையும் கூட்டி, உங்களில் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றான். அன்றைக்கு தன்னிடத்தில் வந்த கூட்டத்தாரை பார்த்து தான் சொன்னார். இன்றைக்கு அதை நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு புரியுதா? முதல் பிரிவு என்ன சொல்லுங்கள், சீஷர்களுக்கு மட்டும். ரெண்டாவது பிரிவு, கூட்டத்தாருக்கு மட்டும். மூன்றாவது பிரிவு, சீஷர்களுக்கு தான் சொன்னார், நாம் அதை ஃபாலோ பண்ணலாம். நான்காவது, கூட்டத்தாருக்கு தான் சொன்னார், நாமும் ஃபாலோ பண்ணலாம். ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது, பொதுவாக எல்லாருக்கும் சொன்னார். அவர் காலத்திலையும் இந்த காலத்திலையும் இயேசுவை பின்பற்றுக விரும்புகிறவர்கள், ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் எல்லாரும் பின்பற்றலாம். இப்போதெல்லாம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது எல்லாருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எல்லாருக்கும். இந்த பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள் எல்லாருக்கும். எல்லாருக்கும் அவர் சொன்ன கட்டளைகள். சரி, அப்படியானால் நீங்கள் பத்து கட்டளைகள் என்று சொல்கிறீங்களே, இயேசு பத்தே பத்து கட்டளைகள் தான் சொன்னாரா என்றால் இல்லை. பிரியமானவர்களை, இயேசு சொன்ன அநேக கட்டளைகளை இதில் சேர்த்து தொகுத்து இணைத்து இதை ஒரு பத்து கட்டளைகளாக பார்க்க, பழைய ஏற்பாட்டிலேயும் வெறும் பத்து கட்டளைகள் அல்ல. சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், யூத எபிரேய வேத பண்டிதர்கள், 613 கட்டளைகள் வேதத்தில் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. இந்த 613 கட்டளைகளையும் சுருக்கி பத்து கட்டளைகள் என்று சொன்னார்கள். அந்த பத்து கட்டளைகளையும் பழைய ஏற்பாட்டிலே சுருக்கி ரெண்டு கட்டளைகளாகி எல்லா நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் அந்த ரெண்டு கட்டளைகள் அடங்கி இருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டிலேயே சொன்னார்கள். இயேசு கொடுத்த எல்லா கட்டளைகளையும் ஒரு பத்து கட்டளைகளாக நினைவைத்துக் கொள்வதற்கு, அதுவும் ஆவியானவர் என்னை ஏவினபடி நாம் தியானிக்கிறோம். அதனால் வெறுமனே பத்து கட்டளைகள் என்றல்ல, ஒவ்வொரு கட்டளையும் தியானிக்கும்போது அந்த கட்டளைகளுக்குள்ளாக சில பிரிவுகளையும்
அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய சில கட்டளைகள், அவைகளை நம்ம சேர்த்து இணைத்து தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக அடிப்படையில் ஒரு 10 கட்டளைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 10 கட்டளைகள் என்றல்ல, எல்லா கட்டளைகளும் கற்பனைகளும் இந்த 10 கட்டளைகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஒருவேளை வெளியே இருக்குமானாலும் அதையும் விட்டுவிடாமல் செய்யுங்க. முதலாவது உள்ள கற்பனை கட்டளை, ஒரு கமேண்ட்மெண்ட் என்று நான் எடுப்பேனே ஆனால், யோவான் 20:22 இயேசு கிறிஸ்து பரமேற போகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களை பார்த்து கடைசியாக சில கட்டளைகளை கொடுக்கிறார். அதில் ஒரு கட்டளை, அவர்கள் மேல் ஊதி, எப்படி தேவன் ஆதாம் மேலே ஊதி அவனுக்கு உயிர் கொடுத்தாரோ, அவனை ஜீவாத்மாவாக மாற்றினாரோ, அதற்கு அடையாளமாக அவங்க மேலே ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சபையினுடைய ஆரம்பமே பெந்தேகோஸ்த நாளிலே அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதில் தான் சபை தொடங்குகிறது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். பரிசுத்தாவியான் எனக்குள்ள இருக்கிறார் என்று நினைப்பதல்ல, பரிசுத்தாவியினால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆவியானுடைய கிரியை தான் என்னை ரட்சித்தது என்று சொல்லுவதல்ல. ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவள் எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். பிரியமலை, எத்தனாம் தேதி, எந்த மாதம், எந்த வருஷம், எந்த இடத்துல வைத்து, எந்த கூட்டத்தில், எப்படி நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் என்று எனக்கு தெரியும். நான் பெற்றுக்கொண்ட நாள் தெரியும், இடம் தெரியும், எப்படி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொண்ட போது எப்படி பாஷைகளை பேசினேன், என்னை நடத்திய போதின் இடத்துல என்ன சொன்னார், அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் வந்த மாற்றங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், பெற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, பேதர் இடத்துல கேட்டால் சொல்லுவார், ஆமாம் பெந்தேகோஸ்த நாளில் மேலறையில் இருக்கும்போது நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். கலிலேயாவிலேயானா இல்லை, கப்பர்நகம் லட்சா இல்லை, அந்த ஒரு நாள் அந்த கடற்கரையில் இயேசு என்னை பார்த்து ஊழியத்துக்கு கூப்பிட்டாரா, அன்னைக்கானா இல்லை, இயேசு உங்களை ரெண்டு பேராக ஊழியத்துக்கு அனுப்புனார், அப்போல்லாம் பரிசுத்தாவி என்னை பெற்றுக்கொள்ளலையான்னா அவர் சொல்ல இல்லைங்க, நான் பெந்தேகோஸ்த நாளில் அந்த மேலறையில் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தாவியானவர் இன்ன விதமாக என் மேலே வந்து இறங்கினார். பேதருக்கு தெரியும். கொர்நேலியை பார்த்து கேளுங்க, என்றைக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டே, எப்போது பெற்றுக்கொண்ட, கொர்நேலிய சொல்லுவேன், எப்படி இருந்தால் அந்த இது இந்த இடத்துல நாங்கள் இருக்கும்போது, சசரியா பட்டணத்தில் இருக்கும்போது அங்கே பேதர் வந்தார், பேதரோட சில ஜனங்கள் வந்தாங்க, பேதர் வந்து எங்கள் வீட்டில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். இப்போ பவுல கேளுங்க, பரிசுத்தாவி, நான் பரிசுத்தாவியாக எனக்குள்ளே இருக்கிறார் என்று நினைக்கிறேன், நான் என்னுடைய திடப்படுத்தல் பெற்ற நாளிலே பரிசுத்தாவி வந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன், அப்படி சொல்ல மாட்டார். யோப்பா பட்டணத்தில் அந்த சீமோன், அவன் வீட்டில் நான் இருக்கும்போது, தோல் பதினெடுக்கிற சீமோன் வீட்டில் இருக்கும்போது அனன்யான்னு ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணார், அவர் ஜெபம் பண்ணும்போது நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் அப்படிம்பார். ஒரு அனுபவம். அப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்பல்லோ கேட்டால் சொல்லுவார், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்னை பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி நடத்தினாங்க, அவங்க ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் அப்படிமா. ஒருவேளை சிலருக்கு அந்த நாள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதிகமாக இடம் தெரியும், அந்த சம்பவம் தெரியும், எப்படி ஜபிக்கும் போது இப்படி நடந்துச்சு, இப்படி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு, வேதத்தில் எல்லாருக்கும் அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட சம்பவம் அவங்களுக்கு தெரியும், ஏதோ மனதில் அவங்க நினைப்பதல்ல. பிரியமானவர்களே, அதில் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குகிறது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், என்னிடத்தில் அன்பாக இருக்க என்னுடைய கற்பனைகளை கை கொள்வான். நீங்கள் என் கற்பனைகளை கை பெற்றுக்கொண்டு என் கற்பனைகளை கை கொள்வதே நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். அப்போ இது ஒரு கட்டளை, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று இருக்கிறது.
பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது என்று சொன்னால், பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் பணம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞான ஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறார். இந்த ஞான ஸ்நானத்தை பற்றி இயேசு சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிறார். இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற முதல் கட்டளைக்குள்ளாகவே மூன்று பகுதிகள் அடங்கியிருக்கின்றன. குறித்து கொள்ளுங்கள், முதலாவது மனம் திரும்புங்கள், ரிப்பன்ட், மனம் திரும்புங்கள். ரெண்டாவது விசுவாசியுங்கள். மூன்றாவது ஞானஸ்நானம் எடுங்கள். நான்காவது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் தான் நான் முதலாவது சொன்னேன், அவருடைய பத்து கட்டளைகள் என்றல்ல. இந்த பத்து கட்டளைகளை பார்க்கும்போதே இயேசு கிறிஸ்து சொன்ன அநேக கட்டளைகள், கற்பனைகள், அவருடைய கமேண்ட்ஸ், அவருடைய கமேண்ட்மெண்ட்ஸ், அதை நம்ம இணைத்து தான் பார்க்க போகிறோம். பத்து என்பது ஒரு எண், அவ்வளவு. பிரியமானவர்களே, முதலாவது மனம் திரும்புங்க, ரிப்பன்ட், மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிங்க, விசுவாசித்து திருமுழுக்கு எடுங்க, அப்பொழுது பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ரிப்பன்ட் என்ற ஆங்கில சொல் நம்முடைய வேதாகமத்தில் 46 தடவை வருகிறது. இந்த 46 தடவை வருகிற அந்த சொல்லில் 46 தடவையில் ரிப்பன்ட் என்ற சொல் 24 தடவை புதிய ஏற்பாட்டில் மட்டும் வருகிறது. 24 தடவை புதிய ஏற்பாட்டில் வருது. இந்த 24 தடவையில் காஸ்பல், இயேசு கிறிஸ்து சொன்ன சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தை அப்போஸ்தலர்கள் பரப்பினது, அப்போஸ்தல நடவடிக்கைகள் வெளிப்படுத்தின விசேஷம், மற்ற எல்லா நிருபங்களும் சபைக்கு எழுதப்பட்டவைகள், சபைக்கு எழுதப்பட்டவைகள் நிருப நற்செய்தி நூல்கள் வெளிப்படுத்தின விசேஷம். இதில் மாத்திரம் இந்த 24 தடவை வருதில் 21 தடவை வருதுங்க. காஸ்பல்லையும் வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் சேர்த்து மனம் திரும்ப மனம் திரும்ப மனம் திரும்புங்கிறது 21 தடவை வருது. வேதத்திலே மொத்தம் 46 தடவை, அதில் 24 தடவை புதிய ஏற்பாட்டில், அதில் 21 தடவை நற்செய்தி நூல்கள், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் வெளிப்படுத்தின விசேஷம். மீதி நிருபங்களில் 3 தடவை, 2 கொரிந்தியரில் 2 தடவை, எபிரேயரில் 1 தடவை. அப்போ இந்த மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு அப்படிங்கிறது சுவிசேஷ நூல்களில் அதிகமாக இயேசு வலியுறுத்துகிறார். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு முதல் படி மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். ரிப்பென்ட் என்ற ஆங்கில சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மனம் திரும்புறதில் அதில் ஒரு 3 காரியம் இருக்கு. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள 3 காரியம் தேவைன்னு சொன்னேன். அதில் ஒன்று மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுக்கு 3 காரியம் இருக்கு. ரொம்ப அருமையான வசனம் ஏசாயா 55:7 குறித்து கொள்ளுங்க. ஏசாயா 55:7, ஏசாயா 55:7 வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். துன்மார்க்கன், துன்மார்க்கன் அப்படின்னா பெரிய கொலகாரன், பாவி, விபச்சாரக்காரி, வேசிக்கள்ளி அப்படிலாம் நீங்கள் யோசித்து நம்மெல்லாம் ரொம்ப நல்ல ஆளுன்னு நினச்சிக்காதீங்க. துன்மார்க்கன்னா என்ன அர்த்தம்னா கெட்ட வழியில் போகிறவன். மார்க்கன், மார்க்கம் என்றால் ஒரு வழி. துன்மார்க்கன் அப்படின்னா கெட்ட வழி. சன்மார்க்கன் நல்ல வழி, அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை. இந்த கெட்ட வழியில் போகிறவன், தவறான வழியில் போகிறவன் துன்மார்க்கன் என்றால் தவறான வழி என்று எடுத்துக்கொள்ளலாம்.
In the Tavarana Valile Pogiravan, then Valiye Vitit Tirumbakadavan. Tavarana Valile Pogiravan, then Valiye Vitit Tirumbakadavan, Abdin Sultra. அவருடைய வழியை விட்டு திரும்ப தென்மார்க்கனுடைய வழியை நினைவு உலகத்தில் இருக்கிறோம் ஒரு மெடிக்கல் சீட் வாங்கணும் துன்மார்க்கனுக்கு ஒரு வழி இருக்கு துன்மார்க்கனுக்கு ஒரு வழி இருக்கு ஏதோ பணத்தை கணத்தை கொடுத்து சட்டத்தை வளைத்து எப்படி அவன் ஒரு பொருளை வாங்கிடுவான் துன்மார்க்கருக்கு என்று ஒரு வழி இருக்கு இங்கே வழி என்று சொல்வது ஒரு லைஃப் ஸ்டைலை குறிக்கிறது வேண்டாம் ஒரு லைஃப் ஸ்டைலை குறிக்கிறது துன்மார்க்கருடைய லைஃப் ஸ்டைல் அவங்க வழி அந்த வழி நமக்கு வேண்டாம் துன்மார்க்கருடைய வழிக்கு நம்மை கர்த்தர் விலக்கி காக்க வேண்டும் அந்த வழியை விட்டுறணும் ரட்சிக்கப்படும்னால அந்த வழி இருந்தது அந்த லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டோம் எல்லோரும் நம்ம காலேஜில் எல்லோரும் அப்படி போட்டாங்க நம்மளும் போட்டோம் இல்லை நம்மளே தான் ட்ரெண்ட் செட்டராக இருந்தோம் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு செய்தோம் நமக்கென்று ஒரு வழி இருந்தது இப்போ என்ன செய்கிறோம் அந்த வழியை விட்டுட்டோம் அப்போ நீங்கள் மனம் திரும்புறது இல்லாட்டால் மனஸ்தாபப்படுற ரிப்பன்டன்ஸுக்கு முதல் இது உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறணும் இன்னும் அதே மாதிரி லஞ்சம் கொடுத்து இன்னும் அதே மாதிரி ஆட்களை பார்த்து இன்னும் அதே மாதிரி ஊரை ஏமாற்றின்னு அதே மாதிரி ஸ்டைல் பண்ணி இன்னும் அதே மாதிரி வாழ்ந்து கொண்டு நான் ரிப்பன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னால் அது பொய் ரிப்பன்டன்ஸுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறணும் துன்மார்க்கன் தவறான வழியில் இருக்கிறவன் பொய் வழியில் இருக்கிறவன் மாயையான வழியில் இருக்கிறவன் மெய் வழியை விட்டு விலகி இருக்கிறவன் இருக்கிறவள் அந்த வழி என்பது வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் கணவன் மனைவி உறவு கணவனை ஏமாத்துறது மனைவியை ஏமாத்துறது ரகசிய பாவத்தில் துன்மார்க்கமாக ஜீவிக்கிறது ஒரு வழி அவன் வீட்டுக்கு தெரியாமல் ஜீவிப்பான் பாவத்தில் ஜீவிக்கிறதே அவன் விளையாட்டாக நினச்சிக்குவான் அசுத்தமாக ஜோக் அடிப்பான் வாழ்க்கை முறை அந்த வழியை விடணும் ஃபர்சைக் பண்ணணும் உதறி தள்ளிடணும் பணம் 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 அலைஞ்சிருப்போம் அந்த வழி பொய் புரட்டு அந்த வழி சாமர்த்தியம் அந்த வழி அப்போ மனம் திரும்புதல் என்றால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த தவறான வழியை விட வேண்டிய இயேசு சொன்ன மனம் திரும்புங்கள் மனம் திரும்புனா என்னது அந்த மார்க்கத்தை விட வேண்டும் தவறான மார்க்கத்தை தவறான வழிமுறையை தவறான லைஃப் ஸ்டைலை தவறான வாழ்க்கை முறையை தவறான அணுகுமுறையை விட்டு ஒழிக்க வேண்டும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட வேண்டும் ரெண்டாவது உங்கள் தாட்ஸ் என்பது மைண்ட் செட் என் எண்ணம் என்னுடைய யோசனை அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை யோசிக்கிறேன் ஆட்டை வெட்டி காட்டில் போட்டுடலாம் காட்டை வெட்டி ஆட்டில் போட்டுடலாம் யோசிக்கிறேன் அப்போ என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாத்திரமல்ல என்னுடைய மைண்ட் செட் என்னுடைய வாழ்க்கை முறை மாத்திரமல்ல என்னுடைய எண்ண ஓட்டம் நான் சிந்திக்கிறது அதில் அக்கிரமக்காரர் என்று சொன்னால் கிரமத்துக்கு மாறானவர்கள் நான் துன்மார்க்கன் இல்லை நான் அக்கிரமக்காரன் இல்லைன்னு நினைக்காதீங்க கிரமத்துக்கு மாறானது அக்கிரமம் தமிழில் இந்த அகரம் சேரும்போது எதிர்மாறாக மாறும் நீதி அநீதி நியாயம் அநியாயம் கிரமம் அக்கிரமம் சொல்கிறோம் இல்லையா இந்த அகரம் சேரும்போது எதிர்மாறாக மாறும் கிரமத்துக்கு மாறான எண்ணம் எவ்வளவு எண்ணம் மனிதருடைய மனதில் இருக்கிறது அந்த எண்ணத்தை விட்டொழிங்க அப்படி சிந்திக்கிறத விட்டொழிங்க உங்கள் சிந்தனை ஓட்டம் மாற வேண்டும்
In Abdiya Palaya Sindhan Erika Kurat, Upper Manandirmudal and the Soldier of the Lair Mudalavade Unglodia Vali, Valke Murai Dun Mark and Tavarana Markatil Rikrat And the Vali Maran Manandirmudal and the Soldier of the Lair Rendavade Unga Nene Vuhel, Yos and a Sindhikrade. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்ம யோசிக்கிறதுல ஒரு மாற்றம் வரும் அப்ப முதலாவது எதில மாற்றம் வரணும்னு சொன்னேன் முதலாவது வாழ்க்கை முறையில தவறான உலகமுத்தார் போல பெரிய கொலகாரங்க விபச்சாரக்காரங்க மற்ற பிள்ளைங்க அவங்க அப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க அவங்க அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனம் இப்போது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று நம்மை விடுதலை ஆக்கும்படி இயேசு அதற்காக தான் சிலுவையில் மரித்தார் from this age இன்றைக்குள்ள இந்த உலகம் இந்த லைஃப் ஸ்டைல் இந்த டிஸ்பென்சேஷன் இந்த நியூ வே எங்கள் தாத்தா காலத்தில் அவங்க இருந்த ஏஜ் எங்க அம்மா காலத்துல அவங்க இருந்த ஏஜ் இன்றைக்கு எங்க காலத்துல நான் இருக்கிற ஏஜ் நீங்க இப்ப இருக்கிற ஏஜ் இந்த ஏஜ்ல இருந்து இந்த உலக வழக்கத்தில் இருந்து அன்னைக்கு இந்த உலக வழக்கம் எல்லாம் இருக்கலாம் பிரியமானவர்களே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம உலகத்துக்கு ஒத்த வேஷம் எது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாயிட்டு போயிட்டே இருக்கு இதுதான் நம்ம பார்க்குறோம் அவர் அதிலிருந்து விடுவிக்க தான் அவர் மரித்தார் அதிலிருந்து நம்ம விடுவிக்கும்படியாக தான் இயேசு சிலுவையில் மரித்தார் தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார் இந்த ஏஜ் சிஸ்டத்தில் பிள்ளைங்க நல்லா கவனி குறிப்பாக வாலிப பிள்ளைங்க அப்போ நம்ம வந்து மனம் திரும்புகிறோம் மனம் திரும்புகிறோம் மனம் திரும்புகிறோன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஸ்டைல்லேருந்து திரும்பணும் நம்முடைய லைஃப் ஸ்டைல் திரும்பணும் நம்முடைய சிந்தனை ஓட்டம் திரும்பணும் நம்முடைய சிந்தனை ஓட்டம் திரும்பணும் மூன்றாவது துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்துக்கே திரும்ப கடவன் கர்த்தரிடத்துக்கே திரும்ப கடவன் அப்போ மூன்றாவது முக்கியமான ஒரு குறிப்பு இதுதான் ரிப்பன்டன்ஸ் 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 சொல்றோம் ரிப்பன்டன்ஸ் என்றால் என்ன இதுக்கு முன்பாக உலக வழக்கம் அந்த சிந்தனை ஓட்டத்தில் இருந்தேன் இப்போ ஐ டர்ன் டுவர்ட்ஸ் காட் ஐ டர்ன் டுவர்ட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் என்னை வழி நடத்துகிறது தேவனுடைய வார்த்தை என்று வர வேண்டும் தேவரிடத்துக்கு திரும்பணும் தேவனுடைய சித்தம் என்ன தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது என்னை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன பிரியமானவர்களே ஆராதனை ஆராதனை என்றால் பலர் பலவிதமாக ஆராதிக்கிறார் இன்றைக்கு ஆராதனை பாடல்களை பாடுவதில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு அருமையான தாசர் சொல்லுகிறார் ஆராதனை என்பது நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதுதான் ஆராதனை தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்போ மற்ற ஆராதனை என்னது புத்தி இல்லாத ஆராதனை பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்பது ஒரு விழாவில் இருக்கலாம்
or Sunday school program, or entertainment, or youth rally, or entertainment, or poludhuvokku. Adhella or karuthai solugirum. Anal aaradhanai endru poludhuvogadalla. Jeeva baliyaga oppu kodupadu. Appo vasanathin pakkam thirumbunga. எப்படி உடுத்தணும் எப்படி அலங்கரிக்கணும் எப்படி நடந்து கொள்ளணும் மனைவி எப்படி நேசிக்கணும் கணவன் எப்படி நேசிக்கணும் பெற்றோருக்கு எப்படி கீழ்படியணும் பெரியவங்க கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் எல்லாம் நம்முடைய வேதத்துல இருக்கு உலகத்தார் எப்படி வேண்டுமானால் இருந்து கொள்ளட்டும் அவங்க கணவன் மனைவி உறவு எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும் உடன்பிறப்புகளுடைய உறவு எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும் யார் யாரை வேண்டுமானாலும் ஏமாத்தட்டும் வேதம் என்ன சொல்லுது ஒரு ஊழியர்கள் ஊழியரோடு ஒரு விசுவாசிகள் இருக்க வேண்டிய உறவு என்ன குடும்பத்தில் இருக்க வேண்டிய உறவு என்ன சபையில் இருக்க வேண்டிய உறவு என்ன பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்போ வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்கிறது காட் என்ன சொல்கிறார் தேவன் இதில் பிரியப்படுத்துகிறார் அப்போ நீங்கள் மனந்திரும்பு 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 அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவ மதம் ஒரு மதம் மாற்றமே அல்ல பெரியமல்ல நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்கிறேன் மதம் மாற்றத்துக்கு முதல் முதலாக எதிர்ப்பு குரல் கொடுத்தது வேறு எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களோ எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல மதம் மாற்றத்துக்கு முதல் முதலாக எதிர்ப்பு குரல் கொடுத்தது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நீங்கள் உலகம் எல்லாம் போய் மற்றவங்களெல்லாம் உங்கள் மதத்தாராக மாற்றி உங்களிலும் இரத்தத்தினையாக கேடு கட்டவர்களாக மாற்றுறீங்களப்பா அப்படின்னு சாடுறார் மற்றவர்களை மதம் மாற்றம் செய்கிறது உங்களை விட ரெண்டு மடங்கு கேடு கட்டவர்களாக மாற்றுறீங்களேன்னு சொல்லி அன்றைக்கே மதம் மாற்றத்துக்கு எதிர்த்து பேசினவர் எதிர்த்து குரல் கொடுத்த முதல் புரட்சி குரல் இயேசு கிறிஸ்துவினுடைய குரல் தான் பிரியமானவர்களே மதம் மாற்றம் அல்ல மனம் திரும்புங்கள் அப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வீர்கள் அப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது என்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டும் பிரியமான மனம் திரும்புதல் என்றால் அங்கே மத்தேயு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க சும்மா ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுக்கிறது விரியன் பாம்பு கொட்டி சைத்தான் குட்டிங்கிறார் மனம் திரும்பாமல் நீ ஞானஸ்நானம் ஞானஸ்நானத்தை பல்லவத்துக்கு போயிடலாம் ஞானஸ்நானம் கொடுத்தா வியாதி சோமா போயிடும் ஞானஸ்நானம் கொடுத்தா கிறிஸ்தவ வேலை கிறிஸ்தவங்க வேலை கிடைக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தா கிறிஸ்தவ பொண்ணை கட்டலாம் பிரியமானவர்களே இது மதம் மாற்றம் சிலர் கல்யாணத்துக்காக முஸ்லீமாக மாறுறாங்க சிலர் கல்யாணத்துக்காக கிறிஸ்தவங்களாக மாறுறாங்க இது மதம் மாற்றம் அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்குது மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடு உன் வழி மாறிடுச்சு உன் எண்ணம் மாறிடுச்சு நீ இப்போ பைபிள் படி நடக்க விரும்புகிற அப்படிங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் தெரியும் அதான் மதம் மாற்றம் பிரியமானவர்களே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஊழியம் ஊழியம் சேர்ந்து விளையாட்டு காரியம் இல்லைப்பா நீ ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் சாட்சி இருக்கணும் உன் குடும்பத்தார் சாட்சி சொல்லணும் ரெண்டு நாளைக்கு முன்பாக ஒரு தம்பிகிட்ட சொல்லிக்கிட்டு எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் என் வாழ்க்கையில் சாட்சி உண்டானது நான் பெருமைக்கல கர்த்தர் அதை செய்தார் எங்கள் பாஸ்டர் என்னை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க என் குடும்பத்தார் என்னை குறித்து சாட்சி சொல்கிறாங்க பிரியமானவர்களை ஊழியர்கள் சாட்சி சொல்கிறாங்க உங்களை குறித்து மற்றவங்க என்ன சாட்சி சொல்கிறாங்க அந்த சாட்சி முதல்ல முக்கியமானது உங்கள் வாழ்க்கையில் நான் இன்னொன்ன மாதிரி காரியத்தில் திருமண காரியத்தில் இப்படி நான் சத்தியத்துக்காக நின்றேன் ஊழிய காரியத்தில் இப்படி சத்தியத்துக்காக நின்றேன் உலக வேலையை விட்டதில் இப்படி சத்தியத்துக்காக நின்றேன் ஒரு சாட்சி இருக்கணும் இன்றைக்கு பிரியமானவர்களே நான் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஐயா ஃபோன் பண்ணியிருந்தாங்க அந்த ஐயாட்ட பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கு நம்ம எல்லாமே ஊழியம் ஊழியன்னு சொல்ல முடியாதுங்க ஊழியத்தில் 99 பேர் இது ஒரு நல்ல ஆதாய தொழில் நல்ல இன்கம் வேறு எந்த வேலை செய்கிறத விட ஏதோ பாட்டு பாடி கொஞ்சம் டான்ஸ் ஆடி கொஞ்சம் நாடகம் போட்டு நடித்து கொஞ்சம் அப்படியே பைபிள் வசனம்லாம் சொன்னால் நல்ல இன்கம் வருது கையில் பைபிள் எடுத்துகிட்டு வீடு விட செபிக்க செபிக்கன்னு போனோம்னா இந்த
இந்த செல்லர் ஒரு தட்டில் தூபம் கொண்டு வருவான். அப்படி அப்படி இந்த தூபத்தை இப்படி இப்படி காட்டுவான். அந்த புகை வந்துச்சுன்னா வீட்டில் இருக்க பேய் பிசாசு போயிடுமா. இப்படி இப்படி அந்த புகையை அப்படி விசிறி வச்சு வீசுவான். உடனே அவன் தட்டில் ₹1, இப்போ ₹1 போட்டேன் அவன் வாங்க மாட்டான், ₹5, ₹10. இதே மாதிரி செல்லது வீடு விடாக புகை போட கிளம்பி இருக்கு. வீடு விடாக போய் உட்காந்து கதை பேசிட்டு, இந்த கதை அந்த கதை, எந்தெந்த ஊழியக்காரங்களெல்லாம் பற்றி குறைச்சி சொல்ல முடியுமோ எல்லா கதையும் பேசிட்டு, சோகம் பண்ணுறேன்னு சொல்லி சோகம் பண்ணி தட்டை காட்டி ஒரு காணிக்கை வாங்கிட்டு போயிடுது. பிரியமானவர்கள் ஒரு 10 வீடு போனால் போதும், ஒரு நாளைக்கு 500 எப்படியும் சேர்ந்துடும். 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா இப்படி இப்படிமா, எப்படியும் ஒரு 10 வீடு போனால் ஒரு நாளைக்கு 500 ரூபா சேர்ந்துடும். இவன் நாளெல்லாம் உட்காந்து மாஞ்சி 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 மண்ணை வெட்டி பெயிண்ட் அடித்து வேலை பார்த்தாமனா 600 ரூபா சம்பளம். நீ 10 வீட்டில் போய் ஏமாற்றி சோகம் பண்ணி கொஞ்சம் தூவம் போட்டு நம்ம ஆட்களுக்கு யாராவது வந்து சோகம் பண்ணணும். கேட்டால் நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன். என்ன ரொம்ப சிம்பிளுங்க. இனி வந்து இப்போ அந்த கொள்ளுகளெல்லாம் தூக்கிட்டு போன ஒரு பைபிள் தூக்கிட்டு போங்க போதும். அதில் அவங்க டிஃபன் வேற போயிடும். எப்படியும் ஒரு வீட்டில் 2 வீட்டில் காஃபி ஏபி கொடுத்துருவாங்க. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு இடத்த வளைச்சி போட்டு அங்கே முந்தி கொட்டை அடிக்கணும். இப்போ கீபோர்டோ ஏதோ ஒன்று வச்சு பாட்டுக்கிட்டு பாடினா மற்ற சபைகளில் உள்ள அதிருப்தியாளர்கள் ஒரு 10 பேர் வருவாங்க. 10 பேரில் ஒரு 5 பேராக தசமம் பாகம் கொடுப்பாங்க. சராசரி 5000 ரூபா மாதம் வந்துடும். 4 நாள் கொட்டடிக்கிறதுக்கு, 4 நாள் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு அது ஜாஸ்தி தான். பிரசங்கம்லாம் அப்படி கஷ்டப்பட வேண்டாம். பெரிய சபைகளில் இருப்பாங்க. காலேஜ் லெக்சரரு, லாயரு, டாக்டர், இந்த போலீஸில் வேலை பார்த்தா அந்த சபையில் அவங்க பேசவே சான்ஸ் கிடைக்காது. அவங்களுக்கெல்லாம் எங்கேயாவது போகணும், பேசணும் அப்படிலாம் ஆசையாக இருக்கும். அப்படி 4 பேரை பிடிச்சிக்கோங்க. அவங்கள 4 வாரம் கூப்பிடுங்க. ஜனங்களுக்கும் ஒரே ராபட்சயமாக வார வாரம் பேசி ரொம்ப போர் அடிச்சிருக்கும். வார வாரம் 1 வீக் 1 ப்ரீச்சர். ஜனங்களுக்கும் ஒரே சந்தோஷம். அவர் சபையில் கேட்டேன், எங்கள் சர்ச்சில் வாரா வாரம் ஒரு ஆள் பேச வருவார். அது மாத்திரமல்ல, நாங்கள் 4 பேர் வாரா வாரம் ஒவ்வொரு ஆள் மாறி மாறி சங்கீதம் எடுப்போன்னார். 4 வாரம் வெளியேருந்து பேச ஆள் வருது, 4 வாரம் நீங்கள் சங்கீதம் எடுக்கீங்க. உங்கள் உண்மையாக நடந்ததை சொல்கிறேன். உங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னு காணிக்க எடுப்பாருன்னார். உங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா காணிக்க எடுப்பாருன்னார். இப்படி 4 வாரம் வெளியேறது யாரையாவது கூப்பிடணும். அது முழு நேர ஊழியக்காரங்களாம் கூப்பிடப்படாது. முழு நேர ஊழியக்காரங்களை கூப்பிட்டா நம்ம காணிக்க கொடுக்கணும். அங்கங்கே வேலை செய்கிறவங்க அப்படியே துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எங்கேயாவது போகணும், எங்கேயாவது பிரசங்கம் பண்ணணும், எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வேணும்னு வாஞ்சியாக இருப்பாங்க. அப்படி 4 பேரை விட்டா அவன் சபையில் தடவி தடவி 10 ரூபா 20 ரூபா காணிக்க போடுறவன் கூட அவனை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா பந்தாவுக்கு பேசலேருந்து எடுத்து அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பிரித்து பார்த்து 500 ரூபா நோட்டை எடுத்து போடும். உண்மையாக நடக்குங்க. அதுவும் ஒரு வருமானம் ஆகிப்போச்சு. தசம பாகம் வர்றவன் ஒரு 500 ரூபா போட்டு போவான். பிரியமானவர்களே, நல்ல பழைப்புங்க. முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடு. நீ மனம் திரும்பிட்டேன்னு வாழ்க்கையில் காட்டு. ஞானஸ்தானம் எடுக்க வரையா ஞானஸ்தானம், ஊழியம் செய்ய வரையா ஊழியம், நீ முதல்ல சாட்சியாக இருக்கிட்டியா? வீட்டில் சாட்சி இருக்கட்டும், ஊரில் சாட்சி இருக்கட்டும், தெருவில் சாட்சி இருக்கட்டும், உன்னை பிடிக்காதவன் கூட உன்னை பற்றி சாட்சி சொல்லணும். எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காதுங்க, அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காதுங்க, பொய்யே சொல்ல மாட்டாங்க. அதனால எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காதுங்க. உன்னை பிடிக்காதவன் கூட உன் நல்ல காரியத்துக்காக சாட்சி சொல்லணும். சரி, அந்த கேள் எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். நாங்கள்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம், அவள் பெரிய பஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஐயோ, அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின்னு உங்களை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு சாட்சியாக இருக்கிறபடினால பிடிக்காதுன்னு சொல்லணும். உலகத்தார் உங்களை பகைக்கணும். எதுக்காக பகைக்கிறாங்க? நீங்கள் அவர்களாக இல்லாதபடியினால, அவர்கள் தங்களுடையதாக இருக்குமானால் தங்க அதை சிநேகித்திருப்பார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் அவர்களுடையதாக இல்லாதபடியினால அவங்க உங்களை பகைக்கிறாங்க. உலகத்தார் உங்களை பகைக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியலப்பா. இவன் எங்கேயா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுப்பா, அந்த பையன் இருக்கிற வரைக்கும் 5 பைசா நம்ம லஞ்சம் வாங்க முடியாது.
நாம அது இது மேயவும் செய்யாது மேயறது மேயவும் விட மாட்டான் இவனும் பைசா வாங்க மாட்டான் நம்மளையும் வாங்க விட மாட்டான் இவன் ஏன் தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுப்பான் அப்படின்னு அவன் சொல்ல அதான் சாட்சி அதான் சாட்சி எல்லாரும் உங்களை பற்றி சாட்சி சொல்லணும் பிலாத்தும் சொல்லணும் ஏரோதும் சொல்லணும் பிலாத்துடைய மனைவியும் சொல்லணும் யூதாஸ் காரியத்தும் சொல்லணும் உங்கள் பக்கத்தில் சிலுவையில் தொங்குறவனு சொல்லணும் உங்கள் விழாவில் ஈட்டியால் குத்துகிறவனு உங்களை பற்றி சாட்சி சொல்லணும் அப்போ தான் நீங்கள் கிறிஸ்தவங்க அப்போ தான் நீங்கள் கிறிஸ்தவங்க பிரியமானவர்களே மற்ற எல்லா ஆதாய தொழில் மற்ற எல்லா வேஷங்கள் நான் தைரியமாக சொல்கிறேன் யாரையும் குற்றப்படுத்த முடியாது சத்தியத்தை சொல்றேன் அப்போ பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதல் என்றால் உன்னுடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும் உன்னுடைய சிந்தனை ஓட்டம் மாற வேண்டும் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ நடக்க ஆரம்பிக்க வேண்டும் அந்த மனம் திரும்புதல் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய கனிகளிலே காணப்பட வேண்டும் முதல் பாயிண்டில் மூன்று குறிப்பு சொன்னேன் மனம் திரும்பி விசுவாசி 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 என்று சொல்கிறேன் விசுவாசினா என்ன விசுவாசிக்கிறதுனா என்ன அதில் ஒரு மூணு குறிப்பு போச்சு போங்க எல்லாம் எழுதிக்கோங்க நோட் புக்கு முடிஞ்சிடாம விசுவாசிக்கிறதுல மூன்று குறிப்பு பிரியமானவர்கள் முதலாவது இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இயேசுவ தேவன் அப்படின்னு விசுவாசிக்க இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கற்பத்தில் உற்பத்தியானார் எல்லா பிள்ளைகளும் தாயினுடைய கற்பத்திலிருந்து வெளிப்படுவது போல மரியாளுடைய கற்பத்திலிருந்து வெளிப்பட்டார் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய முளைப்பாலை சூப்பி குடித்தார் இயேசு கிறிஸ்துவனுடைய நுனித்தோல் விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டது இயேசு கிறிஸ்து எல்லாரை போல பால் வெண்ணெய் தேன் வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டு ஒரு சின்ன பிள்ளை அந்த ஊரில் எப்படி வளருமோ அப்படி தான் வளர்ந்தார் இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களை பிடித்து யோவான் அவர் தண்ணியிலே முழுக்கி அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தான் இயேசு கிறிஸ்து பசியாக இருந்தார் தாகமாக இருந்தார் களைப்பாக இருந்தார் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் இயேசு கிறிஸ்து ஆவியில் கலங்கினார் இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் துப்புனாங்க இயேசு கிறிஸ்துடைய மயிரை பிடுங்கி எடுத்தாங்க இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை கழட்டி நிர்வாணமாக்குனாங்க அந்த இயேசு கிறிஸ்து என்ற மனிதனுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்தாங்க இயேசு கிறிஸ்துடைய விழாவில் ஒரு ஈட்டியினால் ஓங்கி குத்துனாங்க அந்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை உன்னால் தேவன் என்று நம்ப முடியுமா அதாங்க விசுவாசம் இந்த இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இந்த இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் இந்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மேலே நடந்தார் இந்த இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் இந்த இயேசு கிறிஸ்து நான்கு நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த லாசருவை தன்னுடைய வார்த்தையினாலே வெளியே கொண்டு வந்தார் இந்த இயேசு கிறிஸ்து தேவன் இந்த இயேசு களைப்பாக இருந்தார் தாகமாக இருந்தார் என்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை உன்னாலே தேவன் என்று நம்ப முடிகிறதோ அதுதான் விசுவாசம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே அப்போ விசுவாசம் விசுவாசம் அப்படின்னு சொன்னால் இயேசுவை தேவன் அப்படின்னு விசுவாசிக்க ரெண்டாவது விசுவாசத்தினுடைய ரெண்டாவது படி எபிரேயர் 11:6 ஒருவர் வாசிங்க எபிரேயர் 11:6 ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு அவர் இருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்க அவர் இருக்கிறார்னாங்க எல்லாரும் விசுவாசிக்க அவர் இருக்கிறார் என்பது அவர் ஆபிரகாமோடு எப்படி இருந்தாரோ அப்படி ஈசாக்கோடு இருக்கிறார் அவர் ஈசாக்கோடு எப்படி இருந்தாரோ அப்படி யாக்கோபோடு இருக்கிறார் ஈசா கிட்ட சொல்லும்போது சொல்லுவார் நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன்பார் யாக்கோபிட்ட சொல்லும்போது சொல்லுவார் உன் தகப்பனாகி ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன்பார்
Mose itu solum bodhe, Abraham, Isaac, Yakob inu murpeda kirim dewan ber. Yosua itu solum bodhe, nan Mose od irindadu bola Yosua od irik. Abraham od irindadu bola Isaac od irindadu bola Yakob od irindar. Abraham, Isaac, Yakob od irindadu bola Mose od irindar. Mose od irindadu bola Yosua od irindar. Priyamana berile, anda kalau Pedro order rendah tu boleh, Sundara order rendah, Sundara order rendah tu boleh, Robert Simon order kira, Robert Simon order kira tu boleh, Pusparaj order kira, adalah orang itu tiada semakade, orang Sundara order kumud beramari, Robert Simon order kumud beramari, nalgik Pusparaj order kumud beramari, anda langgade ya, semua redetli orang yang marah kira, orang kalat kalam marah dekade. Anda kelam orang beramai dengan rombong stricter anda re, ipo anda rombong beramai, sehari henna panna, abdi na adjustment tu boleh terikar apalang kat dia, orang marah tu, abar yirik kira, yepudi irungar apade yirik, abade balamai marah tu, abade manadurka marah tu, abade parisutta marah tu, abade karpanegal marah tu, perih malah yedelegi me, abade balik, abar marwa rana lor dewa nala, abar marwa rana lor dewa mal. Awer Abraham, Isaac, Yakub, orang ni, apa dia irinda aru, apa dia gindekum awer irukarar. Awer mara ada berai irukarar. Katulaya parasutta nama tu ke mai me unda badai. Priya manusia berle. Apo, awer le manusia urukam marle, awer le yerakam marle, awer le ballamai marle, ende wujud tulai awer mari pohle. Apo madaladi Yesus dan Dewan. Yendu orang wal kelal gerde itu la visuasikanu, renda abade, anda awalde walamah maripokhalay, awalde manaduruka maripokhalay, awalde karunya maripokhalay, awal irikra berakwe irikadan dewa, adan dewa, kalanggal marala, kacchigal marala, yella marala, awal marala, munda abade ada visuasikanu. Yesus dan Dewa nanti bersuara sikitno, awal irikra ragwe irikra nanti bersuara sikitno, muntah itu wasi inggal. Awal tamai third role kanggo cina sol buda patrake, nih margin la kuri tu kolenge, unmayai tamai third grabar gelik, karutai tamai third grabar gelik, diligently karutai tamai third margin la kuri tu kolenge. Kerjaai, tamai third itu lekar balan lagi. Yara arnala sir. Nam Yelia aku sayang, Yelisa aku sayang maten. Yelia udah dewa, na Yelisa udah dewa nille endel. Robert Simon kerjaai terdi nala Robert Simon ke balan alipah. James kerjaai terdi nala James ke balan alipah. Yar ninga bara kerjaai third gerir bolu. Apolu kerjaai third gerir bolu. Apolu kerjaai kandi pa balan adi par. Robert Simon ngan matu rombe favor ar paré. Or inno ar terke favor ar ke matar endal lal. Priya manu barigale. Nam yenda alu ka bara kiti cheirigramu. Anda alu ka bara kiti cheirwar. Katodhe parisutta nama tuke maimya manda abdaga. Ndeke angila arade nille ende. Walkele nama oricilne. Sambabat sone, anale bodun sol. Priya manu bolle, orre tambi ente sone, orre sahodaran sone. Orre sahodar sone re. Yana ke dewa setitin badi dan tiruman agunun virupam pasti entiye sone. Dewa setitin badi dan yana ke tiruman agunun virupam, an ander edad yada korama kuritita enna panne ente. Handa reda itu yada korang mau kuritu cah enna panne, ainalah itu ramban allah thiedi orang panda tekatner. Cah ada beti na enna ni persoalan mana utar. Handa orang sitta, na dah sana English la sone, adik comments reserved, inda comments enna na solle. Handa orang sitta nereberatu, yedu dewa sitta mana ala de nereberatu, apunina na muttumai dewa sitta tu apu kuritu inga pastor katuk mau urwar ta sone. Yang pastor kata, ini conditionnya kat dia tu. Apa pastor yang sana, rezeki kepatan dah podo mana, rezeki kura condition ni lalu. Enna panar, wosi awa pada seorang monasteri setukon sana, yang tanre, yang arah sana lalu jatuk main. Yang limbi orang ni ampulle lalu, apa dia ni tertner. Anu orang mulmiya nampun. Anu orang nak orang manusia kuritar. English arah, Angil arah tu lalu sana. Adik nak comment sulle, berumbelah. Ini kini ni semua orang comment sullinge. Anda akan nuntut kuri tu pahinge, anda orang leh, apa dia asir budi kerana teriyo.
நம்ம எந்த அளவுக்கு அவரை தேடுகிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவரை பிரியப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு அவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே போவார். ஒரு சாட்சிங்க, போன வாரம் ஒரு தம்பிகிட்ட பேசும்போது சாட்சிக்கு சொன்னேன், என்ன குறித்து எங்கள் பாஸ்டருக்கு ஒரு சாட்சி உண்டு, என் வாழ்க்கையில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. எங்கள் பாஸ்டர் என்னுடைய திருமண எங்கள் திருமண நாளில் இப்படி மேஜையை பிடிச்சிட்டு எங்கள் பாஸ்டர் சொன்ன அந்த காட்சி இன்றைக்கும் எனக்கு நினைவு பிடிக்குது. மேஜில் கை வச்சுட்டு சொன்னார் எங்கள் பாஸ்டர், இவரை குறித்து எனக்கு ஒரு சாட்சி உண்டு, இத்தனாம் தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு இவர் இந்த இடத்துல இருப்பார்னு எனக்கு தெரியும்னார். அந்த வார்த்தை அப்படியே எனக்கு நினைவு இருக்கு, இத்தனாம் தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு இவர் இன்ன இடத்துல இருப்பார்னு எனக்கு தெரியும் அப்படின்னார். பிரியமானவர்களே, நான் கர்த்தருக்கு பயந்து எங்கள் ஊழியக்காருக்கு கீழ்ப்படிந்தேன், உண்மையாக இருந்தேன். அதனுடைய ஆசீர்வாதம் இன்றைய வரைக்கும் நான் அனுபவிக்கிறேன், அதனுடைய ஆசீர்வாதம் இன்றைய வரைக்கும் நான் அனுபவிக்கிறேன். சொல்லி என்னை பற்றி பெருமையாக சொல்வதற்கல்ல, ஒருவேளை என்னுடைய வயது என்னுடைய அனுபவம் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு பயன்படுத்துமையானால், உங்களை சரியான பாதையில் நடத்துவதற்கு பயன்படுமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசு எங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், இன்றைய வரைக்கு தேவ சமூகத்தில் என்று சொல்ல முடியும், என் மனைவிக்கு தெரியாமல் ஒரு இடத்துக்கு நான் போனதில்லை. எதற்காக இதை சொல்கிறேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த அளவுக்கு நீங்கள் சுய புத்தியின் மேலே சாயிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை விட்டு விலகுவீர்கள். இருக்கட்டும், பிரியமானவர்களே, குறிப்பை சொல்லுகிறேன். அப்போ விசுவாசம் என்று சொல்கிறதுல மூன்று குறிப்பு வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது குறிப்பு என்னது? இயேசு தேவன் என்று விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது ரெண்டாவது குறிப்பு, அவர் இருக்கிறவராகவே இருக்க, அவர் மாறவே இல்லைங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் மாறவே இல்லை. பிரியமானவர்களே, அவர் நேற்று பார்த்த ஒரு சின்ன வாட்ஸ்அப்பில், என்ன கோடை காலத்தில் கிடைப்பது நொங்கு, மாரி காலத்தில் கிடைப்பது டெங்குன்னு சொல்லி, நொங்கு கிடைச்சாலும் அவர் மாற மாட்டார், டெங்கு கிடைச்சாலும் பயப்படவே பயப்படாது. அவர் மாறப்போகிறதே இல்லைங்க, ஒன்றும் பயப்படாது. பகலில் பறக்க அம்போ இரவில் நம்ம முடிவில் ஜெபம் பண்ண போகிறோம். பிரியமானவர்களை, எல்லா வியாதி பலவீனத்துக்கும் அவர் விலக்கி காக்க வல்லவர். எல்லா நாமத்துக்கும் மேலான நாம் அவருடைய நாம். டெங்கு அவருடைய நாமத்தோட பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, அவர் மாறாது. மூன்றாவது எதை விசுவாசிக்கணும்? அவர் எந்த அளவுக்கு நம்ம அவரை கருத்தாக தேடுறோமோ, அந்த அளவுக்கு அவர் நமக்கு பதில் அளிப்பார் என்று விசுவாசிக்கணும். இது விசுவாசம். அப்போ மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவர்களாகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. ஞான ஸ்நானம் எடுக்க எல்லாரும் எடுத்திருப்பீங்க, எடுக்காத பிள்ளைங்க தயவு செய்து உடனடியாக ஒப்பு கொடுங்க, வசனத்துக்கு ஏற்று நிற்காதீங்க. ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு நல்ல நாள் அஷ்டமி நவமி இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. பங்குனி சித்திரை வைகாசின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. இன்றே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம், சத்தியத்தை கீழ்ப்படிங்க. ஞானஸ்தானம் என்பது பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவது. நம்ம வேதத்தில் நிறைய உதாரணங்களை பார்க்குறோம். பெந்தைகோஸ்த நாள் என்ற அந்த நாளிலேயே பிரியமானவர்களே, ஆயிரக்கணக்கான ஜனம் முதல் பிரசங்கத்தை கேட்டு அவங்க மனம் திரும்பின உடனேயே அவங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த காந்தேகிய மந்திரி போகிற வழியில் தானே ஞானஸ்நானம் பெற்றான் என்று பவுலை பற்றி சொல்லியிருக்கோம். அங்கே அனனியா வந்து ஜெபம் பண்ணுறான், உடனே எழுந்து ஞானஸ்நானம் பெற்றான் என்று இருக்கும். கொர்நேலி வீட்டாரை பற்றி அங்கே போய் பவுல் மன்னிக்கும் பேதர் பிரசங்கம் பண்ணுறார். கொர்நேலி வீட்டாரை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம், அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உடனடியாக, நம்மை போல பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு அவங்க தாமதிக்க கூடாதுன்னு சொல்லி தாமதமின்றி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான்னு இருக்கும். அந்த சிறைச்சாலை அதிபதிங்க பவுல் சொல்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் போதுங்கிறார், நான் விசுவாசிக்கிறேங்கிறான்.
அந்த ராத்திரி தானே, விடிஞ்சு பொழுது விடிஞ்சு இல்லை, அந்த ராத்திரி தானே, அந்த ராத்திரி தானே. அப்போ இதெல்லாம் யாருக்காக எழுதியிருக்கு? நமக்காக தானே எழுதியிருக்கு. போகிற வழியில் தானே, அந்த ராத்திரி தானே, உடனே எழுந்து தாமதமின்றி அன்றைய தினம். அஞ்சு இடத்துலையும் சொல்கிறேங்க, ரெண்டாம் அதிகாரத்தில் அன்றைய தினமே அப்படின்னு இருக்கும், ஒன்பதாம் அதிகாரத்தில் பவுல் உடனே எழுந்துன்னு இருக்கும், பத்தாம் அதிகாரத்தில் கொர்நேலி வீட்டார் தாமதமின்றி என்று இருக்கும், பிரியமான எட்டாம் அதிகாரத்தில் அந்த காந்தேகிய மந்திரியை பற்றி சொல்லும்போது போகிற வழியில் தானே, அங்கே சிறைச்சாலை அதிபதியை பற்றி சொல்லும்போது அந்த ராத்திரி தானே என்று இருக்கும். இதெல்லாம் நமக்காக தான் எழுதியிருக்கு. நாளைக்குங்கிறது நம்ம கையில் இல்லை, நம்ம ஞானஸ்தானத்தில் தான் கிறிஸ்துவுக்குள்ளாகிறோம், ஞானஸ்தானத்தில் தான் கிறிஸ்துவுக்குள்ளாகிறோம். பிரியமானவர்களே, அது பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கிறது. நம்முடைய கலாச்சாரத்தில் இந்த திருமுழுக்கை பற்றிலாம் பார்க்குறோம், புனித நீராடல்லாம் சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடரும், அதை காலந்தாழ்த்தாதீங்க. இங்கே யாராகியும் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள் இருப்பீங்களா? எந்த வயசில் இங்கே எடுக்கணும்? என்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்களோ, இயேசு தான் என்னுடைய ரட்சகர் என்று நினைக்கிறீங்களோ, அந்த வயசில் எடுக்கணும். அதான் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய வயசு. நான் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி எடுக்க போகிறேன்னா அதுக்கு முன்னால் ஏதாவது நடந்தால் யார் பொறுப்பு? இயேசு வந்தார்னா யார் பொறுப்பு? பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஓட்ட முடியுமானா யார் பொறுப்பு? யாரையும் பயங்காட்டுறதுக்காக சொல்லலை. கரண்டில் கை வச்சா ஷாக் அடிக்குங்கிறது பயங்காட்டுறதுக்காக இல்லை. நடந்த ரெண்டு சம்பவம் நான் போதே எல்லா இடங்கள்லையும் சொல்கிற சம்பவம் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். பிரியமானவர்களே, ஒன்று எங்களுடைய உறவினர் வரும் மிக எளிமையான ஒரு நிலையிலிருந்து நல்ல ஒரு உன்னதமான நிலைக்கு வந்தவர், சிஎஸ்ஐயில் செக்ரட்டரியாக மாறினார், நல்ல ஒரு ஹெட் மாஸ்டர். நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு சில வாரங்கள் தான் இருக்கும், ஒரு கூட்டத்தில் இருக்கிறேன் ஆவடியில். அப்போது ஆல்டர் கால் கொடுக்குறாங்க, ஆல்டர் காலுக்கு எல்லோரும் முன்னால் வர, நான் முன் வரிசையில் இங்கே உட்காந்துருந்தேன், பார்த்தா இந்த மாமா வர்றாரு முன்னால். அப்போ எனக்கு 21 வயசு வாலிப பையன், இந்த மாமா முன்னால் வர்றாரு, எனக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு ஆல்டர் கால் கொடுத்தவர் இடபிள்யூ ஃப்ராங்க்ங்கிற பாஸ்டர். ஆல்டர் கால் முடிஞ்சோடனே சொல்லிட்டாங்க நாளைக்கு ஞானஸ்நானம் இருக்குன்ட்டாங்க. கூட்டம் முடிஞ்சோடனே உங்ககிட்ட ஓடினேன், மாமா மாமா நாளைக்கு ஞானஸ்நானம் எடுக்க போகிறீங்களா? நான் இல்லைப்பா, அத்தெல்லாம் ரெடி ஆகணும், எனக்கு சர்ச்சில் சில பொறுப்புகள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் எடுக்கணும். மாமா டிலே பண்ணாதீங்க மாமான்னு. இல்லை இல்லை, அப்போ அவர்லாம் நம்ம மதிக்கக்கூடிய நல்லா இல்லை, நான் 21 வயசு சின்ன பையன், அவர் பெரிய ஹெட் மாஸ்டர். இல்லை 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 தம்பி, அது நான் பார்த்தேன் இல்லை வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு ரொம்ப வேதனை, ஐயோ ஒப்பு கொடுத்தார் ஞானஸ்நானம் எடுக்கலையேன்னு சொல்லி. அவர் சில வருடங்கள் உருண்டிருக்கும், அவர் ஞானஸ்நானம் எடுக்கவே இல்லை. பிரியமானவர்களே, ஒரு நாள் அவருடைய வீட்டிலே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், விவரிக்க நேரமில்லை. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் மரித்து போனார். ஞானஸ்நானம் எடுக்காமலேயே தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார். ஒருவேளை சிஎஸ்ஐயில் செக்ரட்டரியாக இருக்கலாம், வேத வசனத்தின்படி அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வராமலே மறித்து போனார். கிறிஸ்துவை குறித்து அறிந்தும் கிறிஸ்துவுக்கு என்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தும் வேத பிரமாணத்தை அவர் நிறைவேற்றாமலே தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார். அப்படின்னா மற்றவங்களுக்கு ஞானஸ்நானம் எடுத்த ஆக்சிடெண்ட்டே வராதா? அதனால தான் அந்த சம்பவத்தை சொன்னேன். எனக்கு இன்னொரு தம்பியை சகோதரனை பற்றி தெரியும். ஞானஸ்நானம் எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது பஸ் ஆக்சிடெண்ட்டில் ஞானஸ்நானம் எடுத்த அன்றைய தினமே மரித்தார். ரெண்டு பேரும் ஆக்சிடெண்ட்டில் மரித்தாங்க. ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தார், ஒருத்தர் கிறிஸ்துவை குறித்து அறிந்தும் கீழ்ப்படியாமையிலே மரித்து போனார். மரணம் எல்லாருக்கும் வரும், 6 சாவுண்டு, 100 சாவுண்டு. சில மரணங்கள் நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். சமீபத்தில் டெங்கு ஜுரத்தில் ஒரு போலீஸ்காரர் மரித்து போனார். எத்தனையோ பேர் மரித்து போனாங்க. அந்த போலீஸ்காரர் திருமணமாக 20 நாட்கள் ஆகின்றன. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிரியமானவர்களே, சத்தியத்தை கீழ்ப்படிங்க. விசுவாசம் உள்ளவர்களாகி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர், வேத வசனத்தின்படி
முழுகி ஞானஸ்நானம் எடுத்து கொள்ளுங்க. பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய நாள், நாளைக்கு நம்ம கையில் இல்லை, இன்றைக்கு நம்முடைய நாள். மரணத்தை குறித்து எப்போதுமே ஒரு யதார்த்தமான எண்ணம் இருக்கணும். ஒவ்வொரு இரவுலையும் நான் ஜெபிப்பேன், நேற்றும் ஜெபித்தேன், இன்றைக்கும் ஜெபிப்பேன். ஆண்டவரே, இந்த ராத்திரி மரணம் இருக்குமானாலும் இந்த சரீரத்தை விட்டு குடிபெயர்ந்து உம்மோடு குடியிருக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நான் ஜெபிப்பேன். எப்போ வேண்டுமானாலும் வரலாம், யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். பிரியமானவர்களே, ரோட்டு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தவங்களுக்கு வருது, ரோட்டு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தவங்க மேலே கார் அடிச்சிச்சிங்கிறான். அவன் என்ன பண்ணான், எப்போ வரும், எப்படி வரணும்னு சொல்ல முடியும். உங்களை குறித்து நான் பயன்படுத்த விரும்பலை, எல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாலும் வரும், வரவே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்று, நான் கர்த்தருடைய கர்த்தர் எனக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றினேன் என்ற நிச்சயத்தோடு உங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். இல்லைன்னா எவ்வளவோ பேசி எவ்வளவோ கேட்டும் நான் கீழ்ப்படியாமல் என் மனதை கடினப்படுத்திட்டேனே என்ற வேதனையோடு முடிவு இருக்கும். எப்படியும் முடிவு இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற கட்டளையில் மூன்று காரியங்களை பார்க்குறோம். முதலாவது நீங்கள் மனம் திரும்பணும், ரெண்டாவது விசுவாசிக்கணும், மூன்றாவது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில வேளைகளில் ஞானஸ்நான பரிசுத்தாவியை பெற்ற பிறகு ஞானஸ்நானம் உடனே எடுத்திருக்கிறோம். பவுல் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு ஞானஸ்நானம் எடுத்தார். கொர்நேலி வீட்டார் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. பிரியமானவர்களே, நானும் பரிசுத்தாவியை பெற்ற அடுத்த வாரம் ஞானஸ்நானம் எடுத்தார். முன்பாகவே ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாக இருந்தேன், பரிசுத்தாவியை பெற்ற அடுத்த வாரம் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். எப்படியானாலும் பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தொடக்கம், கிறிஸ்தவ வாழ்க்கை சபையினுடைய தொடக்கம் எப்படி பெந்தேகோஸ்த நாளில் பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தோடு தொடங்கியதோ, அதே போல் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார். நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த தேவனுடைய ஆவி நம்முடைய சரீரத்தில் இருக்க வேண்டும். பிரியமலை, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய ஆவி. எத்தனையோ அற்புத அடையாளங்களை குறித்து பார்க்குறோம். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், முடவர்கள் எளிமை நடக்கிறாங்க, மரித்தோர் உயிரோடு எழும்புறாங்க. மரித்தோர் உயிரோடு எழும்புறாங்கன்னா அவங்க சரீரத்தை விட்டு வெளியே போகிற, அவங்க சரீரத்தை விட்டு போன அந்த ஆவி அவங்க சரீரத்துக்குள்ளே திரும்ப வருது. அவங்க சரீரத்தை விட்டு போன ஆவி அவங்க சரீரத்துக்குள்ளே திரும்ப வர்றத ஒரு பெரிய மிராக்கிள்னு சொல்கிறோம். மிராக்கிள் ஒரு பெரிய மிராக்கிள். நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஆவி இருக்கும்போது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி இந்த சரீரத்துக்குள்ள வந்து இறங்குகிற ஃபினாமினா. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளையை நான் அப்படி குறித்து கொண்டேன். அவர் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லலை. நம்ம பெந்தேகோஸ்த வாழ்க்கையோடு எப்படி சபை ஆரம்பித்ததோ, அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதோடு கூட அவனுடைய ஒரு வாழ்க்கை தொடங்குகிறது. சரி, ரெண்டாவது கட்டளை, இரண்டாவது கட்டளை, நான்காம் அதிகாரம் 19 வசனம், மத்தேய் 4:17 பார்த்தோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஒரு வசனம் தள்ளி 19 வசனத்தில் திரும்ப சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா. அப்போ ரெண்டாவது கட்டளை, இயேசுவை பின்பற்றி வர வேண்டும். என்னை பின்பற்றி வா. என்னை பின்பற்றி வா என்றால் அதனுடைய பொருள் என்ன? இயேசுவை எப்படி பின்பற்ற வேண்டும்? இன்றைக்கு நாம் இயேசுவை பின்பற்றுவது என்பது எப்படி சாத்தியம்? அன்றைக்கு என்னை பின்பற்றி வா என்பது ஏதோ ஒரு பேதுருவுக்கு சொன்னதா, யோவானுக்கு சொன்னதா, இல்லை அன்றைக்கு இருந்த வெகுஜனத்துக்கு சொன்னதா? இயேசு எத்தனை முறை அந்த வார்த்தையை சொன்னார், ஏன் சொன்னார்? இன்றைக்கு நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் பல கேள்விகள் வருது. ஆனால் ரெண்டாவது கட்டளை, என்னை பின்பற்றி வா. ரெண்டு பெரிய குறிப்பு. என்னை பின்பற்றி வா என்றால் அதனுடைய பொருள் என்ன? அவரை எப்படி பின்பற்ற வேண்டும்? அடுத்த வாரம் தொடர்வோமா? ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நீங்கள் அவரில் அன்பாக இருக்கல என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க. இன்றைக்கு ஒரு கட்டளை பார்த்தோம், அதில் மூன்று பிரிவுகளை பார்த்தோம்.
பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. மனம் திரும்புங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, ஞானஸ்நானம் எடுங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. மனம் திரும்பாதவங்க மனம் திரும்புங்க, துன்மார்க்கமான வழியை விட்டு திரும்புங்க, அக்கிரமான நினைவுகளை விட்டு திரும்புங்க, கர்த்தரிடத்தில் திரும்புங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனில் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிங்க. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், மாறாதவர் என்று விசுவாசிங்க. அவரை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிங்க. கேளுங்க, கண்டிப்பாக செய்வார். அவர் உங்கள் ஜபத்தை கண்டிப்பாக பதில் கொடுப்பார். விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. பழைய வாழ்க்கைக்கு முழுக்க போட்டு புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ள தீர்மானியுங்க. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் சரத்தில் பரிசுத்தாவியான வல்லமையாய் கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்க. பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்க தீர்மானியுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு குறிப்பு பார்த்தா கூட உங்கள் உள்ளத்தின் அடித்தளத்தில் தெரிந்து கொள்ளுங்க. நான் இயேசுவினுடைய கற்பனைகளுக்கு கை கொள்ள விரும்புகிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்றால் ஒரே ஒரு அடையாளம், இயேசுவினுடைய கற்பனைகளை கை கொள்வேன், இயேசுடைய கற்பனைகளை கை கொள்வேன், அவர் சொன்னபடி செய்வேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் மே நன்றியோடு 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 நாங்கள் மே துதிக்கிறோம், எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்கய்யா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.